தீங்குப்படைந்தது. அதாவது இனப்புற மொழிகள் அப்படின்ற தலைப்புல இந்த செய்யுள நம்ம படிக்க போறோம் இல்லையா. இனப்புற மொழிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே சொல்லு ரெண்டு பொருள் தரக்கூடியதாக அமையும் சரியா. இதுதான் என்னது இனத்துற மொழிகள். இந்த இனத்துற மொழிகளுடைய ஆசிரியர் பேர் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சந்த கவிமணி தமிழழகனார். யாருமா? சந்த கவிமணி தமிழழகனார் சரியா. இப்ப இனத்துற மொழிகள் அப்படின்னா என்ன நித்தம் அணைக்கிடந்தே சங்கம் தவற்காக்க ஆழிக்கு
முத்தமிழ்னா என்னது? மூன்று தமிழ். என்னது? இயல், இசை, நாடகம். தெரியுமா தெரியாது? தெரியும், எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த சின்ன ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். முத்தமிழ் அப்படின்னா இயல், இசை, நாடகம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா துய்ப்பதால். துய்ப்பதால்னா தருவதால், தரிதல் அப்படின்ற பொருள்ல வரும். முச்சங்கம். முச்சங்கம்னா என்னது? முச்சங்கம்னா மூன்று சங்கம். முச்சங்கம்னா மூன்று சங்கம். என்னென்ன படிச்சிருக்கோம்? முச்சங்கம்னா முதல், இடை, அதுக்கப்புறம் கடை. படிச்சிருக்கோமா? முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால். மேவலால்னா பெறுதல். மேவலால் என்னது? பெறுதல். இப்போ இந்த வணிகளம் அப்படின்னு கூட்டிருக்காங்க இல்லையா? இந்த வணிகளம் அப்படின்னா என்ன, எதை குறிக்கிறது? மெத்த வணிகளம் அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்களை குறிக்கிறது. என்ன குறிக்கிறது? ஐம்பெரும் காப்பியங்கள். என்னது ஐம்பெரும் காப்பியங்கள்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இந்த ஐந்து காப்பியங்களை குறிக்கிறது தான் என்னது? மெத்த வணிகளம். நித்தம். நித்தம்னா என்னமா? நித்தம்னா போதும். நித்தம் அடைகிடந்தே சங்கத்தவர் காக்க. சங்கத்தவர் காக்க, சங்க பலகையில அமர்ந்திருந்த புலவர்கள் எப்பவுமே என்ன பண்ணாங்க? தமிழை காத்து கொண்டாங்க. ஆழிக்கு, ஆழினா கடல், ஆழிக்கு இணை கிடந்தே தேதமிழ் ஈண்டு. ஆழிக்கு கடலுக்கு எப்பொழுதுமே தமிழானது ஒத்திருந்தது, இணையாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த பாடல சொல்லியிருக்காங்க. அதாவது இதுல உங்களுக்கு ரொம்ப விளக்கமா கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ், தமிழானது இயல், இசை, நாடகம் என தமிழ், முத்தமிழ் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? இதுதான் என்னது? இயல், இசை, நாடகம் தான் முத்தமிழ். இதுல நீங்க அப்படியே என்ன பண்ணுங்க, ஷார்ட் நோட்ஸ் மாதிரி அதுல எழுதிக்கோங்க. இயல், இசை, நாடகம், முத்தமிழ் என முத்தமிழால் வளர்ந்தது. எது வளர்ந்தது? தமிழ் வளர்ந்தது. முதல், இடை, கடை ஆகிய முச்சங்கங்களால். இந்த முதல், இடை, கடை அப்படின்றது என்னது? முச்சங்கம். முச்சங்கம், முச்சங்கங்களால் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை நீங்க ஷார்ட்டா எழுதணும்னா முச்சங்கம் அப்படின்னு இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, எழுதிக்கோங்க. சரியா? முதல், இடை, கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. மூன்று சங்கங்களால தமிழானது வளர்க்கப்பட்டது. ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. ஐம்பெரும் காப்பியங்கள் என்னன்னு நம்ம படிச்சோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாவதி, குண்டலகேசி. சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. சங்க பலகையில் அப்படின்னா அந்த சங்கங்கள்ல, முதல், இடை, கடை இந்த சங்கங்கள்ல இருந்த புலவர்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாங்க? தமிழ் மொழியை வளர்க்கறதுக்காக நிறைய நூல்கள் எழுதினாங்க. நிறைய அவங்க வந்து நூல்களை எழுதுறது மட்டும் இல்லாம அதை வந்து என்ன பண்ணாங்க? எல்லாருக்குமே பரப்புரையும் செய்தாங்க. அரசர்கள் மூலியமா அவங்களுடைய உதவியை நாடி நிறைய நூல்களை அவங்க எல்லாருக்குமே வெளியிட்டாங்க. எல்லாருமே படிப்பதற்கு ஏற்றது போல நிறைய தமிழ் மொழியில அவங்க நூல்கள் எழுதியிருக்காங்க. நம்ம ஏராளமான நூல்கள் நம்மளுடைய தமிழ் மொழியில இருப்பது நமக்கு நல்லாவே தெரியும். சோ இந்த சங்க பலகையில் அமைந்திருந்த சங்க புலவர்களாலதான் இந்த தமிழ் மொழியானது என்ன பண்ணுது? காக்கப்பட்டது. வளர்ந்தது முச்சங்கங்களால.
உதலகேசி. இப்படி ஐம்பெரும் காப்பியங்களால ஐம்பெரும் காப்பியங்களை பெற்றது நம்மளுடைய தமிழ் மொழி. அடுத்து நம்ம என்ன படிச்சோம், சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால தமிழ் மொழி அடுத்து காக்கப்பட்டது. படிச்சோமா? இதுதான் சங்க புலவர்கள் நிறைய நூல்களை இயற்றி அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய புலவர்கள் என்ன பண்ணாங்க, தமிழை ரொம்ப பாதுகாத்து வளர்த்தாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ தமிழை எப்படி நம்மளுடைய தமிழழகனார் வந்து ஒப்பிட்டு சொன்னாரோ, ஒவ்வொன்றத்துக்கு எப்படி ஒப்பிட்டு சொன்னாரோ, அதே மாதிரி கடலை எப்படி அவர் வந்து தமிழுக்கு இணையாக ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். கடல் பார்த்தீங்கன்னா முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. கடல முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. முத்து அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய கொற்கை நாட்டில் பாண்டிய மன்னன் ஆட்சி செய்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொற்கை அப்படின்ற துறைமுகம், அங்கிருந்து வந்து முத்துக்கள் வந்து ஏராளமாக என்ன பண்ணாங்க, எடுத்தாங்க அப்படின்னு. கடலிலிருந்து முத்து கடல் வந்து முத்தினை ஏராளமாக தருது, அமிழ்தினையும் தருகிறது. அமிழ்து அப்படின்னு இதை பார்க்கும் பொழுது அப்போ திருப்பார் கடல் அப்படின்ற ஒரு கடலை வந்து கடைஞ்சி அதுலேருந்து என்ன பண்ணாங்களோ அமிழ்தம் எடுத்தாங்க. எதுக்காக அந்த திருப்பார் கடலை எல்லாருமே சேர்ந்து அதை கடைஞ்சி அமிழ்தம் எடுத்தாங்க அப்படின்னா, தேவர்கள் எல்லாருமே அந்த அமிழ்தத்தை சாப்பிட்டு சாகா வரம் பெற்று வாழ்ந்தாங்க. சரியா? அதுக்காக தான் இங்கே வந்து கடலானது முத்தினையும் தருகிறது அமிழ்தினையும் தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மூன்று சங்கங்கள் படிச்சோம் இல்லையா தமிழுக்கு, அதே மாதிரி கடலானது மூன்று சங்குகளை தரும். மூன்று சங்கு என்னென்ன சங்கு, வெறி சங்கு, அதுக்கப்புறமா வந்து வெறி சங்கு, சலஞ்சல, பாஞ்சச்சங்கு, இந்த மாதிரி மூன்று சங்குகளை கடலானது தரும். வெறி சங்கு அப்படின்னா என்னன்னா வளமுறை சங்கு அப்படின்னு சொல்லுவோம். வெறி சங்குன்னா வளமுறை சங்கு. சலஞ்சலம் அப்படின்னா அதுவும் ஒரு சங்கு வகைதான், அதாவது ஆயிரம் இந்த வளமுறை சங்குக்கு நேரானது ஒரு சலஞ்சலம் சங்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த பாண்டிச்சண்டியில் இந்த சங்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சலஞ்சலம் சங்குகளுக்கு நேரானது ஒரு பாண்டிச்சண்டியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாண்டிச்சண்டியம் அப்படின்ற சங்கு வந்து ரொம்ப விசேஷிதமான ஒரு சங்கு, அதாவது திருமாலுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஒரு சங்கோட பேர் வந்து பாண்டிச்சண்டியம். மூன்று வகையான சங்குகளையும் தருகிறது கடல். மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா நிறைய வணிக வியாபாரங்கள் கடல் மூலமா நடக்கிறத பார்க்கணும். நிறைய கப்பல்கள் இந்த வணிக பொருட்களை ஏற்றுக்கொண்டு செல்வதை நம்ம கடல்ல பார்க்கணும். ஏராளமான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்குது. எப்படி காக்குது, தன்னுடைய அலையால சங்கினை தடுத்து நிறுத்தி காக்குது. சங்கை வந்து என்ன பண்ணுது, அந்த அலை தடுத்து நிறுத்தி காக்குது அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. இதுக்கு ஏற்ற இமேஜஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுதான் வந்து என்னது, கடல். கடலானது முத்தையும் தருது அமிழ்தினையும் தருது. கடலானது மூன்று விதமான சங்குகளை தருகிறது. என்னென்ன சங்கு, இதோட பேரு வெண் சங்கு. இதுதான் என்னது, வெண் சங்கு. சரியா? இதனுடைய பெயர் என்னன்னா சலஞ்சலம். இது என்னதுமா, சலஞ்சலம். இந்த சங்கோட பேர் தான் என்னது, பாஞ்சச்சன்யம். புரியுதா? நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா வணிக கப்பல்கள், இதுதான் வணிக பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டு கடல்ல செல்லக்கூடிய கப்பல்கள். இந்த கடல்ல இருக்கக்கூடிய இந்த அலையானது இந்த சங்கினை என்ன பண்ணுது, தடுத்து நிறுத்தி காக்கும். மறுபடியும் அந்த சங்கு என்ன பண்ணும், அந்த அலையானது இழுத்து கொண்டே செல்லும். இப்படி தடுத்து நிறுத்தி காக்கும். சோ இந்த இரண்டு மொழிகள் அப்படின்ற பாடல்ல நாம நம்மளுடைய தமிழர்களால் தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு ஒரு செய்யுல ஏற்றிருக்காரு. சோ ஒரே இரண்டு மொழிகள்னா என்னன்னு சொன்ன, ஒரே சொல்லு ரெண்டு பொருள்பட அமைவதுதான் என்னது, இரட்டுல மொழிகள்னு சொன்னேன். இரட்டுல மொழிகளுக்கு வேறொரு பெயர் என்னது, ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லேடை இரட்டுல மொழிகள் அணிக்கு வேறொரு பெயர் என்ன கேட்டால் ஸ்லேடை. இந்த ஸ்லேட்
வரவே கூடாது. சோ நம்ம படிக்கும்